இலங்கை செல்லும் புலம்பெயர் தமிழர்களுக்கு எச்சரிக்கை. கொழும்பில் கடத்தப்பட்ட தமிழ் குடும்பம் கோடைக்கால விடுமுறைக்காக இலங்கைக்கு செல்ல பல தமிழர்களும் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் கொழும்பில் நடந்த சம்பவம் ஒன்று பலருக்கும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்ற தம்பதிக்கு ஏற்பட்ட துயரம் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோர் பொதுவாக கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்து செல்வது வழமை. அவர்கள் வாடகை வாகனங்கள் மூலம் தமது நாளாந்த போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறானவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வைத்திய தேவைக்காக கொழும்பு சென்ற வேளையில் மனைவியினை வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு புறக்கோட்டைக்கு சென்ற கணவன் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பம்பலப்பட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் மனைவியினை அனுமதித்து விட்டு சென்ற வேளையில் பெருந்தொகை பணத்தை குறித்த நபர் கடத்தல் கும்பலிடம் இழந்துள்ளார். புறக்கோட்டையிலிருந்து பம்பலப்பட்டி செல்வதற்காக முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறியுள்ளார். குறித்த முச்சக்கர வண்டி சாரதியும் தான் பாணந்துறை பகுதிக்கு செல்வதாகவும் விரும்பிய தொகை பணத்தை தருமாறும் குறிப்பிட்டுள்ளார். இதனை நம்பி சென்ற யாழ்வாசியுடன் சகஜமான முறையில் உரையாடிய முச்சக்கர வண்டி சாரதி குறிப்பிட்ட தூரம் சென்ற நிலையில் உடன் வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். முச்சக்கர வண்டியில் அவர் காத்திருந்த நிலையில் மேலும் இருவருடன் சாரதி வந்ததுடன் அவர்களுடன் நட்பு ரீதியாகவும் பேசி பாசாங்கு செய்துள்ளார். அங்கு நடக்கப் போகும் மோசடி குறித்து அறியாத யாழ்வாசி அங்கு நடப்பவற்றை வேடிக்கை பார்த்துள்ளார். சற்று நேரத்தில் அங்கு வந்த கும்பல் வலுக்கட்டாயமாக பானம் ஒன்றை யாழ்வாசியின் வாயில் ஊற்றியுள்ளனர். குறித்த கும்பல் அங்கிருந்து பொருளை பக்கம் முச்சக்கர வண்டியில் குறித்த நபரை கடத்தி சென்றுள்ளனர். மயக்கமடையும் பானத்தை குடித்த அவர் சற்று நேரத்தில் மயக்கமடைந்த நிலையில் அவரிடமிருந்த தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் உட்பட பெருந்தொகை பணத்தையும் களவாடியுள்ளனர். அதுமட்டுமல்லாது அவரின் ஏடிஎம் அட்டையின் மூலமும் பணம் பெறப்பட்டுள்ளது. அது தொடர்பான குறும் செய்தி தகவல் மனைவியின் தொலைபேசிக்கு வந்த நிலையில் அது குறித்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் கைவரிசையினை காட்டிய பின்னர் குறித்த நபரை வீதியில் போட்டுச் சென்றுள்ளனர். அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து அவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்புக்கு வரும் மக்களை மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர்.